நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல கே பரமத்தியில இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல்ல வந்து இருக்கோங்க. கரூர் மாவட்டம் கா பரமத்தி ஊராட்சி ஒன்றியம் கா பரமத்தியில் 9/12/1940 தொடங்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வருகின்ற December 2020 தன்னுடைய 80 ஆண்டுகள் நிறைவினை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றது. எல்லாரும் செய்கிறதையே நாமும் செஞ்சா நம்முடைய தனித்துவம் தெரியாது. பாடங்களை கற்பிப்பது ஆசிரியருடைய பணி, அதை ஆசிரியர்கள் நம்ம ஆசிரியர்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி குழந்தைகளுக்கு இன்றைக்கு தேவையான ஏதாவது விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அகில இந்திய அளவில் தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் இந்த அரசு பள்ளி ஒரு சாதனை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகளும் நன்கொடையாளர்களின் உதவியுடன் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த அரசு பள்ளியில் 10 கணினிகள் கொண்ட கணினி ஆய்வகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கணினி வழி கற்பித்தலை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கான மாவட்ட ஆட்சித்தலைவரின் விருதினை இப்பள்ளி பெற்றுள்ளது. இப்பள்ளியின் அனைத்து வகுப்பறைகளிலும் மாணவர்களின் வசதிக்காக காமன் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வகுப்பறைகளிலும் தொலைக்காட்சி பெட்டி, பள்ளி வளாகம் முழுவதும் வைஃபை இணையதள வசதி மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி கண்காணிப்பு கேமரா போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்க்கும் நோக்கத்தில் பல்வேறு சிறப்பு வகுப்புகள் இப்பள்ளியில் இலவசமாக நடத்தப்படுகின்றன. கடந்த 15 ஆண்டுகளில் நன்கொடையாளர்களிடமிருந்து ரூபாய் 80 லட்சம் நன்கொடை பெறப்பட்டு பள்ளியின் அனைத்து அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2014 கல்வி சீர் என்ற விழாவினை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் கடந்த 6 ஆண்டுகளில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பள்ளிக்கு பெற்றோர்கள் மூலம் பெற்றதுடன் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் கல்வி சீர் கொண்டாடுவதற்கு முன்னோடியாக இப்பள்ளி திகழ்கின்றது. கிராம கல்விக்குழு சிறப்பாக செயல்பட்டமைக்கான மாவட்ட ஆட்சித்தலைவரின் விருதையும், சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான மாவட்ட அளவில் சிறப்பு விருதினையும், மாவட்ட அளவில் சிறந்த பள்ளி என்ற விருதினையும் இப்பள்ளி பெற்றுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் 75க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து தங்கள் சொந்த செலவில் வாகனங்கள் மூலம் பள்ளிக்கு வருகை தருகின்றனர். தற்சமயம் 200 மாணவர்கள் மற்றும் 10 ஆசிரியர்களுடன் கா பரமத்தி ஒன்றியத்தில் அதிக மாணவர்கள் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் கரூர் மாவட்டத்தில் 2வது அதிக மாணவர் எண்ணிக்கை கொண்ட பள்ளியாக இப்பள்ளி திகழ்கிறது. 2016 அரசு பள்ளிகளில் முதன் முதலாக சர்வதேச தர நிர்ணய சான்று ISO 9001:2015 இப்பள்ளி பெற்றது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ரா செல்வக்கண்ணன் அவர்கள் தனது சீரிய கல்வி பணி மூலம் சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த தொண்டு ஆற்றியதை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு 5/9/2016 அன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை வழங்கி பாராட்டியது. 9/2/2018 அன்று ஜப்பான் நாட்டின் புகழ்மிக்க 5S விருதினை பெற்றதன் மூலம் அகில இந்திய அளவில் இவ்விருதினை பெற்ற ஒரே அரசு தொடக்கப்பள்ளி என்ற சிறப்பினை இப்பள்ளி கொண்டுள்ளது. 2018 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடமிருந்து புதுமை பள்ளி என்ற விருதுடன் ₹1 லட்சத்தினை பரிசாக இப்பள்ளி பெற்றது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ரா செல்வக்கண்ணன் அவர்கள் கடந்த 2019 ஆண்டிற்கான
தேசிய நல்லாசிரியர் விருதினை மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களிடமிருந்து பெற்று இப்பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துள்ளார். நாம வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே என்ன சொல்றோம், படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பீப்புள், இல்ல யாரு காமன் பீப்புளா இருந்தா கூட, 24 மணி நேரம் இருந்தும் நமக்கு டைம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வருத்தப்படுறோம். ஏன் டைம் இல்ல? அதுக்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாரும் எடுக்கிற ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது கிடையாது. அந்த பொருளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவே இருக்கிற நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம். ஸோ அப்படி வீணடிக்காம நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கும் சக்சஸ்ஃபுல்லா டைமை யூட்டிலைஸ் பண்றதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு மெத்தடாலஜி, அது ஜப்பான் நாட்டில் ரொம்ப பழமையா பயன்படுத்திக்கிட்டு வர ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5S கான்செப்டுங்க. அந்த 5S கான்செப்டை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்தி 5S சர்டிபிகேட் இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த ஒரு கே பரமத்தி ஸ்கூல் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா 2018 இந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. அவங்க சர்டிபிகேட் வாங்கினதோட நிறுத்தாம அந்த ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். அந்த ஒரு விஷயத்துக்கு முன்னோடியா இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் செல்வக்கண்ணன். அவர் தான் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அவரும் அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸும் சேர்ந்து இந்த 5S கான்செப்டை வந்து இங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் கடைபிடிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்கன்னா எடுத்த இடத்துல வைக்கிற மாதிரியும் ரொம்ப அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வரக்கூடிய பகுதியில இந்த 5S கான்செப்ட் பத்தியும் இது எப்படி வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், எல்லாரும் இதை பயன்படுத்தி டைமை எப்படி மிச்சப்படுத்தலாம், வேஸ்ட் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வரக்கூடிய பகுதியில தெளிவா பேச போறோம். அதை வந்து ஹெச்எம்மா இருக்கக்கூடிய மிஸ்டர் செல்வக்கண்ணன் சார் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும், ஸ்கிப் பண்ணாம முழுவதையும் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்க, என்னுடைய பெயர் செல்வக்கண்ணன். நான் இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக இருக்கேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கா பரமத்தி, இது கரூர் மாவட்டத்தில் இருக்கு. இது சர்வதேச தர நிர்ணய சான்றிதழ் ISO 9001:2015 பெற்ற பள்ளி. மேலும் ஜப்பான் நாட்டினுடைய 5S சான்றிதழ் பெற்ற பள்ளி. இதை போல இன்னும் பல சிறப்புகள் இந்த பள்ளிக்கு இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். முதல்ல அரசு பள்ளிகள் வந்து தரமானவை அல்ல அப்படிங்கிற மக்களுடைய பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2016 சர்வதேச தர நிர்ணய சான்றிதழ் ISO 9001:2015 வாங்கினோம். அப்போ வாங்கின இரண்டு பள்ளிகளில் எங்களுடைய பள்ளி ஒன்று. இன்றைக்கி எங்கள் பள்ளியை ஃபாலோ பண்ணி நிறைய பள்ளிகள் ISO தர சான்றிதழ் பெற்றிருக்காங்க. அதை தாண்டி அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்ருக்கும் பொழுது, இன்றைக்கி விதி மீறல்கள், சட்டங்களை போட்டால் அந்த சட்டங்களை வளைப்பது, விதிகளை மீறுவது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மனிதர்கள் ஒவ்வொருத்தரோட இயல்பாக இருக்குது. இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அந்த பெரியவர்கள்ட்ட நம்ம எந்த மனமாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. குழந்தைகள்டிருந்து எந்த ஒரு பழக்கத்தையும் கொண்டு வந்துட்டோம்னா அது வந்து மிக அவங்களுடைய வாழ்க்கை முறை கடைசி வரைக்கும் அது பயன்படும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த ஜப்பானுடைய 5S சர்டிஃபிகேட் பற்றி கேள்விப்பட்டோம். அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு 3.5 மாதங்களில் எங்களுடைய பள்ளி ஜப்பானுடைய 5S சர்டிஃபிகேட் வாங்கிச்சு. இந்திய அளவில் 5S சர்டிஃபிகேட் வாங்கின முதல் பள்ளி எங்களுடைய பள்ளி. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாகியும் இன்னும் எந்த ஒரு பள்ளியும் இதை இந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியல. ஏன்னா அதற்கான ப்ராக்டிசஸ் கொஞ்சம் டஃப்பானது. அதை தாண்டி குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்மை பயக்கும்னு சொல்லி தான் மிக தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு இந்த சான்றிதழை வாங்கினோம். உங்களுக்கே தெரியும், ஒரு சர்வதேச தர நிர்ணய சான்று ISO வாங்கிறது எவ்வளோ கஷ்டம். அதை நாங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி வாங்கிட்டோம். ISO ப்ராக்டிஸ் பண்ணி வாங்கின இடத்துல வந்து ஒரு 5S பண்ணுறது வந்து எளிமையாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அதற்காக அந்த ஆடிட்டர்ஸ் வந்து பண்ணும்போது 106 சேஞ்சஸ் மறுபடியும் நாங்கள் உள்ளே மாடிஃபை பண்ணோம். ஸ்கூலுக்குள்ளே ஏற்கனவே செஞ்சிருந்த விஷயங்களை 106 விஷயங்களை புதுசாக மாற்றினோம். இப்போ நீங்கள் வந்து 5S பற்றி தெரிஞ்சுக்கணும். 5S அப்படிங்கிறது ஜப்பானில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய விஷயம். 5S அந்த 5S 5S-க்கும் 5 அப்ரிவியேஷன், அதாவது செய்ரி, செய்டான், செய்சோ, செய்கெட்சு, சிட்சுக்கு, இந்த 5 டேம் இருக்குது. இந்த டேம் 5-க்கும் 5 பொருள்கள் இருக்குது. இதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இது ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட், நம்முடைய பணியிட மேலாண்மை. அந்த பணியிடத்தினுடைய தலைவர் அல்லது பணியிடத்தில் யாராவது ஒருத்தர் இல்லைனா கூட எல்லா வேலைகளும் இடையூறு இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த 5S அப்படிங்கிறது. இதையும் நம்ம ஊர்லேயும் நம்ம ஒரு சிலர் செஞ்சிகிட்டு இருக்காங்க. இந்த 5S அப்படிங்கிறது தெரியாமே நிறைய பேர் செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஒரு 10% செஞ்சிகிட்டு இருக்காங்க, 90% செய்கிறதில்ல. எல்லோரும் செஞ்சால்
மிகச் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை முன்னெடுத்தோம். இப்போ எங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செலக்டிவாக ஒரு சில பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லார் வீடுகள்லேயும் நாங்கள் இந்த 5 இயர்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் பள்ளிக்கூடம் தாண்டி. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒன்று நேரம் மிச்சமாகுது, ஆசிரியர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் டென்ஷன் ஏற்படுறதில்லை, எந்த ஒரு பொருளையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது, ஒரு ரெகுலாரிட்டி நம்மளோட வாழ்க்கை முறையோடு இணைந்து விடும். அப்போ வந்து எளிமையாயிரும், எல்லாமே நமக்கு எளிமையாயிரும். இதற்காகத்தான் நாங்கள் இந்த 5 இயர்ஸ் முன்னெடுத்தோம். நான் ஒவ்வொன்றை பற்றியும் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் ஒன்று செய்றி. செய்றி அப்படிங்கிறது வந்து ரீஆர்கனைஸ். நமக்கு நிறையா பொருள்கள் தேவையில்லாத பொருள் இருக்கும், தேவையில்லாத பொருள்களை கழித்து கட்டிட்டு தேவையான பொருள்களை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு முதல் பணி. கொஞ்சம் கடுமையான வேலை. இந்த 5 இயர்ஸில் வந்து அதிக வேலை வாங்கக்கூடியது ஃபஸ்ட் ஒன்று தான் நமக்கு செய்றி, ரீஆர்கனைஸ். இது வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரிட்ஜோட அட்டைப்பெட்டி நம்ம வாங்கினப்போ புதுசாக வாங்கியிருப்போம், அந்த பெட்டி திருப்பி நமக்கு தேவைப்படும் சர்வீஸ் கொண்டு போகிறப்ப அல்லது வீடு மாத்திரப்ப தேவைப்படும், அந்த பெட்டியை போட்டு வச்சுருப்போம். அதனுடைய இடம் வந்து ஏகப்பட்ட இடத்த அடைச்சிருக்கும், ஆனால் அது பயன்பாடே இல்லாமல் 10 வருஷம் 15 வருஷமாக வச்சுருப்போம். அதனால் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளுக்கு நம்ம இடத்த ஒதுக்கி தர முடியாது. கிராமங்களில் பரவாயில்ல, சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கான இடமே நம்ம கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மிகச்சிறிய இடத்துல இருப்போம், பயன்பாடற்ற பொருட்கள் வந்து இடத்த அடைச்சிட்டு இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நம்ம கடுமை காமிச்சு அந்த பொருட்களை வந்து தேவையற்ற பொருட்களை நீக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் ஒன்று முடிச்சிட்டோம், செய்தி முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஒன்று சைட்டான். இந்த சைட்டான் அப்படிங்கிறது நம்ம தேவையில்லாத பொருட்களை நீக்கி தேவையான பொருட்களை எடுத்துட்டோம். அதில் வந்து இது நீட்னஸ், இந்த சைட்டான்ங்கிறதுக்கு வந்து நீட்னஸ்ங்கிற மீனிங் வந்துடும். இதை வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு பொருளும் அதனதன இடத்துங்கிற கான்செப்ட். இப்போ தேவைப்பட்ட பொருளை பிரித்து எடுத்தோம், இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்துல வைக்கக்கூடியது, அது மார்க்கிங் பண்ணிவிட்டு பர்டிகுலராக இந்த பொருள் இங்கே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, உதாரணத்துக்கு ஒரு டஸ்ட்பின்னா ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்பின் அங்கே வைக்கிறோம், மேலே வந்து ஒரு சின்ன லேபிள் போட்டு எழுதி ஒட்டிடலாம். டஸ்ட்பினை எடுத்து எங்கே யார் எடுத்தாலும் திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். அந்த தேவைப்படக்கூடிய பொருளை எந்த இடத்துல நம்ம பயன்பாட்டுக்கு சரியாக இருக்குமோ அந்த இடத்துல வைக்கணும். இது வந்து நீட்னஸ். இரண்டாவது ஒன் சைட்டான். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செய்சோ. இது வந்து நம்ம கிளீன்லினஸ், இது வந்து சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஸ்வச் பாரத்தோட ரிலேட்டிவாக வரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை தொடச்சு பயன்படுத்தணும். ஏன் துடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம ஈஸியாக கவனிக்க முடியும். ஒரு 2-வீலர் இருக்குது அல்லது 4-வீலர் இருக்குது, அதை நம்ம துடைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சின்ன பழுதுகளை, ஒரு போல்ட் நட்டு லூஸாக இருந்தால் கூட நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மிகப்பெரிய விபத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் துடைக்கிறது மூலம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா, கையில் கோடு போடுற அளவுக்கு புழுதி வர வரைக்கும் நம்ம விட்டுருவோம். தூசு சேரும் பொழுது பொருள்களுடைய பயன்பாடு உபயோகிக்கும் காலம் நமக்கு குறைஞ்சி போயிடும். ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது நமக்கு அதிகம் வேலை இருக்காது. தூய்மையான இடத்துல வேலை பார்க்கும்போது நம்முடைய மனதும் தூய்மையாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலை செய்கிறதுக்கு இருக்கும். இது மூணாவது ஒன், கிளீன்லினஸை வலியுறுத்தக்கூடியது. நான்காவது டேம் பார்த்தீங்கன்னா செய்கெட்ஸு. இது வந்து ஒரு வேலை நம்ம எடுப்போம், இந்த வேலை இன்னைக்கு செய்வோம், இனிமேல் புதுசாக அதை செய்வோம்னு நினைப்போம், 4 நாள் செஞ்சிருவோம், விட்டுருவோம். ஒரு உளவியல் ரீதியாகவே 21 நாட்கள் நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டோம்னா அது நம்முடைய வழக்கமாக மாறிவிடும். அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம நிறுத்த மாட்டோம், தொடர்ந்து செய்வோம். இது ஸ்டாண்டர்டைஸ் அப்படிங்கிறது. ஃபோர்த் ஒன் வந்து ஸ்டாண்டர்டைஸ். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணும். முதல்ல 3 இயர்ஸ் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணுறீங்க. குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம பொருள்களை பிரித்து தேவையில்லாத பொருள்களை எடுக்கணும், அந்தந்த பொருளுக்கு அந்த இடத்த ஒதுக்கணும், தொடர்ந்து க்ளீன் பண்ணணும். இந்த 3 விஷயங்களையும் தொடர்ந்து காலகாலத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இதை இப்படி தான் செய்யணும், விடாமல் செய்யணுங்கிற ஒரு இதை வலியுறுத்தக்கூடியது ஃபோர்த் ஒன் செய்கெட்ஸு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிட்ஸுக்கு. இதை வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்து முறையாக டிசிப்ளின், நமக்குள்ள ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு தொடர்ந்து செய்து வரக்கூடியது சிட்ஸுக்கு. நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்களை ஆர்டர் பண்ணிக்கிட்டு இந்த இன்னைக்கு வந்து இந்த வேலைகளை செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு வருவோம், அதைப்படி அதை மாறாமல் செய்து ஒரு ஃபைல், ஒரு பேப்பர் வருது, அந்த பேப்பர் வந்து வந்ததுக்கு உடனே நம்ம அதுக்கான முடிவுகள் எடுக்க முடியாது. அது எந்த ஒரு 5 ஃபைல் இருக்குது, அந்த 5 ஃபைலில் இது எதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு எமர்ஜென்சி ஆர்டர் போட வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி அதை வகைப்படுத்தி பிரித்து வச்சுக்கிட்டு அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும். ஈவினிங் போகும்பொழுது அந்த ஃபைல் எந்த ஃபைலில் போய், அந்த பேப்பர் எந்த ஃபைலுக்கு போகணுமோ அதை கொண்டு போகணும். இதை போல் நமக்கு ஒரு விதிகளை வகுத்து கொண்டு தொடர்ந்து மாறாமல் கடைபிடிக்கக்கூடியது லாஸ்ட் ஒன். முதல்ல நமக்கு தேவையில்லாத பொருள்களை பிரித்தெடுக்கிறோம். ஒட்டுமொத்தமாக எல்லா பொருள்களையும் வச்சுருப்போம், தேவையானது தேவையில்லாததுன்னு ரெண்டாக பிரித்து எடுக்கணும். தேவையில்லாத பொருள்களை ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி பெட்டிகளில் போட்டு கட்டி இருக்கு, கட்டிவிட்டு வெளியில் லேபிள் எழுதி என்ன பொருள் இருக்குங்கிறத அதில் மேலே ஒட்டி வச்சிடணும். எங்களுடைய பள்ளியினுடைய ஸ்டோர் ரூம் முதல்ல எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஒரு நீட்னஸ் நம்ம பார்க்குறதுக்கே மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலுவலக அறை முதல்ல எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 5 இயர்ஸ்னால் தேவையில்லாத பொருட்களை எடுத்துகிட்டு தேவையான பொருட்களை உள்ளே கொண்டு வந்துட்டோம்.
அடுத்தது பள்ளியினுடைய அலமாரி ஃபைல்கள் வைக்கக்கூடியது முதல்ல இருந்ததுக்கு எப்படி மாறி இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து பயன்படுத்தப்படாமல் இருந்தது ஒரு கார்னர், அந்த கார்னரை வந்து இன்றைக்கி ஃபைவர்ஸ் மூலமாக மிகச்சிறந்த ஒரு அறிவியல் ஆய்வகமாக குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை மாற்றிருக்கிறோம். அடுத்தது வகுப்பறைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இடத்தை தூய்மைப்படுத்தி மிக சுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மார்க்கிங் ரொம்ப முக்கியம் எல்லாத்துலேயுமே. பள்ளியினுடைய நுழைவாயிலில் மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். இதோட கான்செப்ட் பள்ளியினுடைய நுழைவாயில் தொடங்குறதுலேருந்து ஆரம்பிக்குது. உள்ளே நுழையிறதப்போ கீப் லெஃப்ட் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரூல் இது. குழந்தைங்க மாணவர் உள்ளே வரும்பொழுது லெஃப்ட் சைடில் தான் வரணுங்கிறது இந்த ஏரோ மார்க் காமிக்கும். ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வெளியில் வரும்போது அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் சைடில் வரணும் அப்படிங்கிறத அடுத்த ஏரோ மார்க் காமிக்குது. இதனால் மாணவர்கள் உள்ளே நுழையும் போது வெளியில் வரும்போது யார் மேலே ஒருத்தர் ஒருத்தர் மோதாமல் சரியாக போயிட்டு வரதுக்கு இது பயன்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஏரியா வந்து டீச்சர்ஸோட டூ வீலர் பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவில் மஞ்சள் லைன் போட்டிருக்கோம். அதில் வந்து அவங்க வண்டி நம்பர்ஸும் இருக்குது. ரெகுலர் டீச்சர்ஸ் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு வண்டிக்கு அஞ்சு நம்பர் போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு வண்டி தான் இருக்குது அப்படின்னா மூணு டீச்சர்ஸ் வரல, இன்னும் இது வரைக்கும் வரல அப்படின்னு நம்ம வெளியிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கெஸ்ட்டுக்கு வண்டி பார்க் பண்ணுறதுக்கு தனியாக கெஸ்ட்னு போட்டு ஒரு ஏரியா ஒதுக்கியிருக்கோம். அதனால் யாரும் வண்டியை வந்து மாற்றி நிறுத்த வேண்டியதில்லை, அவங்கவுங்களுக்குரிய இடத்துல அதை நிறுத்திக்கலாம். நார்மலாக எல்லாருமே ஃபைலில் பின்னாடி இந்த மாதிரி பேர் எழுதி ஒட்டியிருப்போம் தேடுறதுக்கு வசதியாக, அல்லது ஃபைலோட நேம் போட்டு மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம். இது வந்து காமனாக எல்லாருமே செய்கிற விஷயம். நம்ம அந்த ஃபைவர்ஸை பொறுத்தளவில் எடுத்த பொருளை திருப்பி அதே இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு ரூல். அதுக்காக இந்த வி ஷேப்பில் ஒரு ஸ்டிக்கர் நம்ம ஒட்டியிருக்கோம். இந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியிருக்கும் போது ஒரு ஃபைலை எடுக்கிறோம். இந்த ஃபைலை வந்து நம்ம திருப்பி வேறு இடத்துல அதை வச்சோம்னு வச்சுக்கோங்க, இந்த வி ஷேப் நமக்கு இருக்காது. பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் இருக்காது. இப்போ திருப்பி அதே இடத்துல வைக்கும் பொழுது மட்டும்தான் அந்த வி ஷேப் கம்ப்ளீட் ஆகும். வி ஷேப் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம எடுத்த இடத்துல கரெக்டாக திருப்பி வச்சிட்டோங்கிற ஒரு இது வந்துடும். அடுத்த முறை எடுக்கும்போது நம்ம மாற்றம் இல்லாமல் கரெக்டாக அதை ஃபைலை அதிக நேரம் தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதிகபட்சம் 30 செகண்டுக்கு மேலே நம்ம எந்த ஃபைலையும் தேடக்கூடாதுங்கிறது ஃபண்டமெண்டல் ரூல் இதில் ஃபைலஸில். இப்போ என்னால் ஒரு 15 செகண்டுக்குள்ளே ஒரு ஃபைலை தேடி எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து கீ ஸ்டாண்ட். டோட்டலாக இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ரூமோட கீ இங்கே இருக்குது. ஒவ்வொரு ரூம்லேயும் கதவுல அந்த நம்பர் இருக்கு, ரூமோட நம்பர் இருக்கும். கதவுக்கு மேலேயும் அந்த நம்பர் இருக்கு, கதவு மூடி இருந்தாலும் அந்த நம்பர் பார்க்கலாம். அடுத்து கீழேயும் நம்பர் இருக்கும், கீ ஸ்டாண்டில் நம்பர் இருக்கும். அப்போ என்னன்னா உங்களுக்கு எந்த பர்டிகுலர் ரூமை திறக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரும் இருக்கணுங்கிறதுல, புதுசாக யாராவது ஒருத்தர் வந்தால் கூட எந்த ஒரு ரூமையும் திறக்கிறது ரொம்ப எளிமையாக. அந்த ரூம் நம்பரை பார்த்துட்டு வர்றாங்க, இங்கேருந்து இந்த கீயை பார்த்து அந்த நம்பர் பர்டிகுலர் நம்பரை பார்த்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஈஸியாக வித்தின் செகண்டில் அந்த ரூமை திறந்துடலாம். ஃபைவர்ஸை பொறுத்தவரை நமக்கு மார்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ உதாரணத்துக்கு இந்த டஸ்ட்பின் இந்த கார்னரில் தான் இருக்கும், நமக்கு ஈஸி அக்சஸபிள்னு பார்த்தோம். அந்த டஸ்ட்பினுக்கு ஒரு மார்க் இருக்குது, பக்கத்தில் ரூம் ஸ்டாண்டு அது ஒரு மார்க் இருக்குது. நம்ம டஸ்ட்பினில் எடுத்துகிட்டு போய் பெரிய டஸ்ட்பின்லையோ அதை வெளியில் குப்பையை கொட்டிட்டு வந்து திரும்ப அதே இடத்துல வைக்கிறோம். அதே போல் இது எங்கே எது இருக்குங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலே ஒரு லேபிள் ப்ரூம் ஸ்டாண்ட் நீங்கள் பார்த்தா தெரியும், ப்ரூம் ஸ்டாண்ட் டஸ்ட்பின்ங்கிறது மார்க்கு மேலே இருக்கும். பணியிட மேலாண்மை அப்படிங்கும்போது அந்த பணியிடத்தினுடைய தலைவர் அல்லது அதில் சம்மந்தப்பட்டவங்க யாரும் இல்லாமல் புதிதாக ஒருவர் நுழைந்தாலும் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இதனுடைய கான்செப்ட். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 14 சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சில் வந்து எது லைட்டு எது ஃபேன் எதுன்னு யாருக்குமே தெரியாது புதுசாக வர்றவங்களுக்கு. அவங்களுடைய இடத்துல ஒரு ஃபேனை போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட 14 சுவிட்சையும் போட்டு தான் அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து இந்த ஃபேனில் கப்பில் பார்த்தீங்கன்னா F3 ஒரு மேலே நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறோம். இங்கே வந்தோடனே F3 ஒரு சுவிட்ச், ஒரே சுவிட்சை போட்டோன்னா அவங்களுக்கு தேவையான ஃபேன் ஓடும். இதனால் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகாது, டைம் மிச்சமாகும், சுவிட்சுடைய தேய்மானம் குறையும். பள்ளியில் செஞ்சதை மட்டும் நிற்காமல் இதை வந்து பெற்றோர்களுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணித்தோம். ஒரு 10 பெற்றோர்களுடைய வீடுகளை தேர்வு செஞ்சு அந்த ஃபைவ் இயர்ஸ் வீடுகளாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த வீடுகளுடைய புகைப்படங்களை நீங்கள் பார்ப்பீங்க, ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும். அவங்க இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுடைய அன்றாட வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்குது, இப்போ தேடி ஒரு எந்த ஒரு பொருளையும் தேடாமல் எளிதாக எடுக்க முடியுது, வீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, சிரமம் இல்லாமல் எங்களுடைய வேலைகளை செய்வதற்கு இந்த ஃபைவ் இயர்ஸ் ரொம்ப பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சமையல் அறைகளில் தேவையில்லாத பொருட்கள் சாக்கு மூட்டைகளை கட்டி போட்டிருந்ததெல்லாம் நிலைமை மாறி இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அழகாக அட்டைப்பட்டிகளை அடுக்கி ஸ்டிக்கர் ஒட்டி உள்ள என்ன பொருள் இருக்குது, எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை எளிமையாக எடுத்துக்கொள்வதை போல அவர்களுக்கு பயன்படுகிறது. உங்களுக்கு இந்த 5 இயர்ஸ் கான்செப்டை வந்து ஏன் இந்த ஸ்கூல்ல கொண்டு வரணும், ஏன் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் புதுசா தோணுச்சு, எப்படி இனிஷியேட் ஆச்சுங்க? 5 இயர்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு பேசிக்கான ஐடியா கொடுத்தவர் வந்து மிஸ்டர் நாராயணன், அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், QCFIA கோயம்புத்தூர் சாப்டரோட ஆடிட்டர்.
அவர் வந்து பள்ளி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கின செய்தி வந்து ஹிந்து தமிழில் ஒரு அரை பக்கத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த செய்தி வந்திருந்தது. அதை தலைமை ஆசிரியருடைய தொடர்பு என்னும் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டாரு, ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கீங்க உங்கள் ஸ்கூலில், நிறைய வசதிகள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் பண்ணுறது ரொம்ப எளிமை, நான் நேரில் உங்கள் பள்ளிக்கு வர்றேன், இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன்னு சொன்னார். ஐஎஸ்ஓ வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் மட்டும்தான் ஸ்கூலில் பண்ண முடிஞ்ச விஷயங்கள். இதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக குழந்தைங்களுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம்னு எனக்கு பிடிச்சது. எனக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா அது எவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு தான் எனக்கு அடுத்த தூக்கமே வரும். அதுக்காக இந்த நல்ல விஷயம். இது வந்து ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கானது, ஜப்பானில் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிறாங்க, இதை வந்து நாமளும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏடிஎம் வாசலில் நம்ம போய் நிற்பேன், நான் லைனில் நிற்பேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்னை ஓவர் கம் பண்ணி முன்னாடி போயிட்டு வருவார். பஸ்ஸில் ஏறதுக்காக படிக்கு முன்னாடி நிற்போம், ஆனால் அடுத்தவங்க முண்டி அடிச்சுட்டு நம்ம தாண்டி போவாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல சொசைட்டியில் கரெக்டாக ஒரு லாவை ஒபேட் பண்ணி போகிற மாதிரி மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். அதுக்கு இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டூலாக தெரிஞ்சுது. சிரமப்பட்டாலும் பரவாயில்லன்னு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். ஃபைவ் இயர்ஸ் கான்செப்ட் உங்கள் ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட படிக்கக்கூடிய குழந்தைங்கக்கிட்ட என்ன மாதிரி ஆட்டிடியூட் சேஞ்சஸ் வந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி கண்கூடாக பார்த்துருக்கீங்க? பொதுவாகவே நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னு எல்லாருமே கூட சொல்லுவோம். இங்கே முழுக்க முழுக்க சிஸ்டம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத நாங்கள் இப்போ கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். குழந்தைங்களை ஸ்கூலுக்குள்ளே வரும்பொழுது அந்த விதிகளை பின்பற்றி சரியான வழியில் உள்ளே வர்றதுலேருந்து ஆரம்பித்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல திருப்பி வைக்கணும், எங்கே ஒரு பொருள் இடந்தாலும் அதுக்கான உரிய இடம் எதுன்னு தேடி பார்த்து கொண்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரி ஃபண்டமெண்டலான விஷயங்களை குழந்தைங்க அவங்களே ஆர்வமாக செய்கிறாங்க. இப்போ செய்யும் பொழுது யாருக்கும் அந்த ஒர்க் பர்டன் இல்லை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க எளிதாக செய்கிறாங்க. அதே போல் வகுப்பறை தூய்மையாகட்டும், அவங்களுடைய பொருள்களை தூய்மைப்படுத்தி வைக்கிறதா இருக்கட்டும், ப்ராப்பர் இடத்துல வைக்கிறதுல ஆகட்டும், மாணவர்கள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னோடியாக விளங்குறாங்க. எங்களுடைய பள்ளி 1 முதல் 5 வகுப்புகளுக்குடைய தொடக்கப் பள்ளியாகும். இங்கே வந்து 206 மாணவர்கள் தற்போது படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒன்றியத்தில் அதிக மாணவர்கள் படிக்கும் பள்ளி, கரூர் மாவட்டத்தில் அதிக மாணவர்கள் எண்ணிக்கையுடைய 2வது பள்ளி, இந்த போன்ற சிறப்புகளை கொண்டுள்ளது. எங்களுடைய ஒன்றியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட ஒன்றியம்னே சொல்லலாம். 106 பள்ளிகள், 2600 மாணவர்கள் தான் மொத்தமே இங்கே கல்வி பயில்கிறார்கள். கிட்டத்தட்ட 10% மாணவர்கள் இந்த பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் பள்ளியினுடைய அனைத்து அடிப்படை அம்சங்களும் ஒரு தனியார் பள்ளியை விட மிகச்சிறப்பாக இங்கு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வகுப்புகளிலும் ஸ்மார்ட் வகுப்பறைகள், பள்ளி முழுக்க கண்காணிப்பு கேமரா வசதி, மாணவர்களுக்காக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி, அனைத்து வகுப்புகளிலும் தொலைக்காட்சி மற்றும் காமன் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம், மாணவர்களுக்கு வந்து ஆன்லைனில் வகுப்புகள், பெற்றோர்களுக்கு வாய்ஸ் காலில் பள்ளியுடைய தகவல்களை தெரிவிக்கிறது, சுத்தமான தூய்மையான பள்ளி வளாகம், தூய்மையான கழிப்பறைகள், இப்படி எல்லா வகைகளையும் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பையும் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் பள்ளியாக இந்த பள்ளி விளங்குகிறது. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த 5S கான்செப்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. செல்வக்கண்ணன் சார் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நாம் இந்த வீடியோ பார்க்கறதோட நிறுத்திக்காம அந்த ஒரு விஷயத்தை நம்ம வீட்லேயும் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய 24 hours ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்ம வந்து டைம் பத்தல, அதை அச்சீவ் பண்ண முடியல, இதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத விட இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம். எந்த ஒரு புது விஷயமும் 21 நாளில் வந்து ரொம்ப அழகாக நம்மளுடைய மைண்டில் பதிஞ்சிரும். ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காமன் பீப்புளாக இருந்தாலும் சரி, இந்த 5S கான்செப்டை நீங்கள் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோங்க.